இந்த மாடல் இந்த மாடல்ன்றாங்க. விஜயனை கொடுக்க போறது என்னன்னா 2026ல தமிழக மாடல். தமிழக தமிழகம்னு சொல்லிட்டு இங்க நிறைய கட்சி இருக்கு, யாருமே இது மாதிரி பண்ண, இதுதான் ஒரிஜினல் தமிழர்கள் கட்சி. நேத்து நைட்டு ஃப்ளெக்ஸ் கிழிச்சிருக்காங்க, அது எந்த கட்சி கிழிச்சதோ அது எனக்கு தெரியாது. ஸ்பான்சர்ட் பை டர்னம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட், பிளாட்ஸ் அவைலபிள் அட் சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், கோயம்புத்தூர், கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி. கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன். வெடிக்கும் தீபாவளிய இனிக்கும் தீபாவளியா கொண்டாடுங்க. 250 கிராம் ஸ்வீட்ஸ் 100 ரூபீஸ் ஒன்லி. நாதன்ஸ் ஸ்வீட்ஸ், பிள்ளையார் கோவில் பஸ் ஸ்டாப், தரமணி. இந்த மாடல் இந்த மாடல்ன்றாங்க. விஜயனை கொடுக்க போறது என்னன்னா 2026ல தமிழக மாடல் அப்படின்ற ஒரு கொள்கையை திருவிழாவா தான் நாளைக்கு எதிர்க்குன்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம்னே. ஒரு 20 வருஷமா விஜய் ஃபேனா இருக்கேன். செந்தூர பாண்டியில இருந்து ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜயகாந்த் செந்தூர பாண்டியில இருந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். என்னோட தம்பி விஜய்னு சொல்லுவாரு, என்னோட அண்ணன் செந்தூர பாண்டி சொல்லுவாங்க, அதனால ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ எல்லா மக்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்குது, எந்த கட்சிக்கு போடணுன்ட்டு, எங்கே எப்படி போட்டாலும் எதுவும் சரியாக வரதில்லை. ஸோ அதனால் இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இந்த இது விஜய் வரதை பார்க்குறாங்க. நிறைய படத்தில் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அவரோட அரசியலும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும், ஏன்னா கொஞ்சம் பேர் வாழ்றதுக்காக இந்த உலகம் கிடையாது, எல்லாருமே வாழணும், நல்லா இருக்கணும். ஸோ இப்போ அந்தமாரி கிடையாது. ஸோ எல்லா ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் அதான் தமிழ்நாட்டு பீப்புளோட இதுவை கண்டிப்பாக உயர்த்துவார். ஒரு திட்டமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தவே தெரியல, கண்டிப்பாக மாற்றம் வரும். கண்டிப்பாக விஜய் அண்ணன் எங்கள் எல்லாருமே சொல்கிறது, எல்லார் வீட்டிலும் ஒரு அண்ணன் மாதிரி அவர். உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு 2026? நீங்கள் சொல்லவே இல்லை, 25 வருஷம் விஜய் விஜய் சார் தான். விஜய் சார் தான் கண்டிப்பாக. அதை உங்களுக்கு நீங்கள் உங்களை சேனல் பார்த்துட்டு இருக்க ரொம்ப நல்லா, ரொம்ப தீவிரமாக நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக விஜய் தான் வருவார், ஏன்னா நல்லவர். பார்த்திங்கன்னா மழை கூட வரது, எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, மழையை வச்சு எல்லாரும் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இப்போ அந்த மழை கூட இப்போ இல்லை, கரெக்டாக அவரு இயற்கையை வழிவிடுது. ஒரு நலவங்க வந்தால் கண்டிப்பாக இயற்கையை வழிவிடும்போது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக டீ குடிக்கலாம்னு வந்தான், சரி எட்டு பார்த்துட்டு போகலாம், நாளைக்கு தானே வருது, சரி வரலான்னு பார்த்துட்டு போகலாம் வந்தால் வீட்டுக்கு போக மனசால சுற்றி வந்துட்டு இருக்கோம். பிரம்மாண்டமாக இருக்கு ஒரு திருவிழா கோலத்தில் லைட்டு கோடி கம்பங்கள், சாதாரணமாக சொல்ல முடியாது. இவ்வளோ பெருசாக எந்த மாநாடுமே பண்ணது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு வரலாறு யாரும் பேசப்படல, இதுக்கு முன்னாடி அந்த மாநாடு இந்த அளவுக்கு பேசப்படலை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, தமிழ்நாடு முழுக்க அதிகமாக பேசப்படுது. தொடக்கமே இப்படி இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு, எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க போக போக? தொடக்கமே வெற்றி தான் ப்ரோ, இதுக்கப்புறம் வெற்றி மேலே வெற்றி தான். தளபதினாலே வெற்றி தான். அவர் தோல்வியை கண்டாத ஒரு ஆள். அவர் இப்போ வந்திருக்காருன்னா இவ்வளோ நாளுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், இப்போ வராருன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அந்த ஒரு குறிக்கோளோட தான் வராரு, கண்டிப்பாக ஜெயிப்பார். சேர சோழ பாண்டியர்களை பெருமைப்படுத்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்கன்னா, தமிழ்நாட்டோட முக்கியமான 3 தலைவர்கள் அப்படின்னு தலைவர்கள் சொல்லலாம், ஒரு மன்னர்கள் சொல்லலாம், அவங்கள போட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இங்கே இதுக்கு முன்னாடி எப்படி ஆட்சி புரிந்தாங்களோ அது போல் இப்போ தளபதி வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி புரிந்து தமிழக தமிழர்கள் சொல்லிட்டு இங்கே நிறைய கட்சி இருக்கு, யாருமே இதுமாரி பண்ண, இதுதான் ஒரிஜினல் தமிழர்கள் கட்சி. தமிழர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, மூணு பேர் சேர சோழ பாண்டியர் மூணு பேரும் மக்களை வச்சு டிஃப்ரெண்ட் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. தனித்தனியாக வேறு தனியாக நம்ம மூவியில் பார்க்கும்போது தெரிஞ்சலாம். அதை மாதிரி மற்ற ஆட்சி மற்ற கட்சியில் இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். தமிழை வச்சு இங்கே படம் காட்டாமல் இதுதான் தமிழா, இதெல்லாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக வந்து விஷயங்களாக காட்டுறாரு. இங்கே யாருமாரி இங்கே படம் ஓட்டலை, இதுதான் உண்மை, இதுதான் தளபதி. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க, கொள்கைகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுவார்ன்றது நம்ம எதிர்பார்க்க மணி நேரம் பேசுகிறாங்க தளபதி, அது என்னென்ன பேசுவாருன்னா இப்பயே நம்ம யோசிச்சுன்னா மண்டை வெடிச்சு வெடிச்சிடும். அவர் என்னென்ன பேசுவார், ஏன்னா தளபதினாலே ஒரு டிஃப்ரெண்ட்டு, அவர் என்ன பேசுவார், எப்படி வருவார், என்ன ஒன்றுமே வந்து நம்மளால் யூகிக்க முடியாது. அவருக்கான ஸ்பீச்சுக்காக தான் நாங்கள் இங்கே தான் லோக்கல் தான், நான் 1 மாசமாக இங்கே வந்து போயிட்டு தான் இருக்கு, பூமி பூஜை போட்டு தான் இருக்கிறோம். இந்த இடம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே இங்கே தான் ரெகுலராகவே வந்து வந்து போயிட்டு. எவ்வளோ பெருமையாக இருக்குது விழுப்புரமில் விக்கிரவாண்டியில் இந்த ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு உலகமே பேசிட்டு இருக்கு. சாலைன்றது வந்து யாருக்குமே தெரியாது இந்த ஊருன்ட்டு. இப்போ எங்கே இஷ்டாவாரம் ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி மாநாடு இங்கே தான் நடந்துச்சு. இந்த இடமே தெரியாது யாருக்குமே. இப்போ வந்து விக்கிரவாண்டினால கூட சில பேருக்கு தெரியாது, ஆனால் விக்கிரவாண்டியில் ஒரு கிராமம் வீசாலே அப்படின்னோடனே அதுக்கு தெரியுதுன்னா தளபதி தான் காரணம். தளபதியோட பவர் வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன கிராமத்தையே வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக சொல்ல போனால் இந்தியா ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டாரு. இந்த சின்ன கிராமத்தை இந்த அளவுக்கு கொண்டு போக முடிகிற அவளுக்கு அப்போ தமிழ்நாட்டு மக்களை அவர் எந்த அளவுக்கு கொண்டு போவார், எந்த அளவுக்கு பார்த்துப்பாருன்றது இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, பல வருஷமா ஆட்சி பண்ணாலும் இந்த அளவுக்கு முதல் மாநாடு எங்கேயுமே நடந்ததுல நடந்தது மாநாடுலாம் போனதில்லை. மாநாடே அரசியலில் வந்து இந்த மாதிரி அரசியல் வந்து எப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அசுத்தமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதை வச்சு எவ்வளோ பேர் பாலிடிக்ஸ் பண்ணி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சனா அவங்க நாட்டை பார்த்துக்காம அவங்க வீட்டை தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டை சரி பண்ணுறது, பங்களா கட்டுறது, வீடு கட்டுறது தான் பார்க்குறேன். தவிர நாட்டை சுத்தம் செய்ய ஒரு ஆள் வராரு. அவருக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க,
அவர் ஜெயிப்பாரு. அரசியல் வந்த பிரதர் நிறைய பேர் சம்பாதிப்பாங்க. இவர் சம்பாதிச்ச காசு அரசியல் செலவு பண்றாரு. அதான் பிரதர் முக்கியமான விஷயம். 300 கோடி விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வராதுன்னா மக்களுக்கு இது நல்லது சேர்த்துதான் வராரு. அதிகம் நாங்க ஒரு நல்லது பண்றோம்னா அதை வந்து யாரும் அதிகமா தூக்கியும் சொல்ல மாட்டாங்க. தளபதிக்கு வந்து ஃப்ரேம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அவருக்கு இருக்கிற பிக் ஃப்ரேமுக்கு வந்து யாராலுமே அவரு கிட்ட இப்பயுமே சரி, இதுக்கு அப்புறமும் சரி, இதுக்கு முன்னாடியுமே யாருமே கிடையாது. அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஒரு விஷயத்த எப்படி சொல்றது, அவரால் தான் ஒரு விஷயமே ஃபேமஸ் ஆகும். ஒரு இடத்த அவர் வந்து சும்மா தரிசா கிடக்கிற இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிருக்காரு. உண்மை உண்மை ஒண்ணுமே கிடையாது. ஒரு விவசாயம் பண்ற இடம், விவசாயிகள்லாம் அப்படி கண்டுக்க மாட்டாங்க. இப்ப விவசாயத்துக்கு முன்னுரிமை கண்டிப்பா கொடுப்பாரு. விவசாயிகளை வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. விவசாயிகள்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பா வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திருவிழாவே நாங்க எதிர்பார்த்து அங்க இருந்து சேலத்துல இருந்து நம்ம ஒரு மாசமாவே இந்த விக்கிரபாண்டியிலேதான் இருக்கோம். வேற எங்க இருந்து இல்ல, விக்கிரபாண்டியிலேதான் இருக்கோம். ரூம் எடுத்து இப்ப தங்கியிருக்கோம். இப்ப இங்கதான் வந்திருக்கோம். தலைவரை பார்க்கலான்ட்டு இப்பயே வந்து கிளம்பி வந்துட்டோம். தலைவரை பார்க்காம கிளம்ப மாட்டோம். இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஹீரோ இப்ப பிடிச்ச தலைவர் தெரிஞ்சு 2002 இன்னை வரைக்கும் 22 வருஷமா தளபதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தளபதி ஒரு வருஷம் மட்டும் தான் இன்ன வரைக்கும் உசுருக்கு உசுரா தளபதி மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற யாரும் கிடையாது. பிரம்மிக்க வைக்கக்கூடிய அந்த மாநாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல் மாநாடே இவ்வளவு பிரம்மாண்டம், முதல் மாநாடு, வரலாறு மாநாடு, இந்தியாவே திரும்பி பாக்குற மாநாடு. இது வந்து மாநாடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு திருவிழா. மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற ஒரு திருவிழா. இது தலைவன் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைவன் என்ன பேச போகிறாருன்ற ஒரு ஆவலை விட, அது சாதாரணமாக தலைவன் திரைத்துறையில் இருந்த அப்பயே அவர் ஆடியோ லான்ச்சில் ஒரு 10 நிமிஷம் ஆடியோ லான்ச்சிலே என்ன பேசுவாருன்னு மொத்த அரசியல் கட்சியும் எதிர்பார்க்குற ஒரு தலைவராக தான் எங்கள் தலைவர் இருந்திருக்காரு. ஏன்னா நாங்கள் சந்தித்த எதிர்ப்பு அப்படி. இப்போ வந்து நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடத்துகிற முதல் மாநாடு, தலைவரை விட 100 மடங்கு நாங்கள் எக்ஸைட்டாக இருக்கோம். எங்களை விட 100 மடங்கு எங்கள் தலைவர் எக்ஸைட்டாக இருக்கார் எங்களை பார்க்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த திருவிழா ப்ரோ, நான் சேலத்துலேருந்து வரேன், சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து வரேன். நான் இன்னும் நான் 2 நாளாக ராவு பகலா ஃப்ளெக்ஸ் வச்சோம். நேற்று நைட்டு ஃப்ளெக்ஸை கிழிச்சிருக்காங்க. அது எந்த கட்சி கிழிச்சதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் கிழிச்சிருந்தோம், நாங்கள் அங்கேருந்து இருந்துருந்தோம். இல்லைன்னா இன்னாரம் நாங்கள் எப்பயோ வந்திருப்போம். ஆனால் எங்கள் ஃப்ளெக்ஸை கிழிச்சாலும் சரி, ஆனால் நாங்கள் தளபதியோட வெறிய எப்பயுமே எவன் வேணால் ஃப்ளெக்ஸை கிழிக்கிட்டோம். கிழிச்சவன் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே தளபதியோட வெறிய தான் ப்ரோ. இந்த மாநாட்டுக்கோசம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த சின்ன சின்ன தடங்களுக்குமே நடக்கு நல்லது பார்த்து ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இங்கே விக்கிரவாண்டி டோல் இருக்குல்ல, டோலுக்கு அந்தாண்ட ஃப்ளெக்ஸ் எடுத்துட்டாங்க. யாரை பார்க்க வந்திருக்கீங்க? விஜய் மாமா. விஜய் மாமா பிடிக்குமா? லவ் யூ மாமா. Sponsored by Tandem Homes, Brand of Trust. Plots available at Chennai, Chengalpattu, Thiruvannamalai, Kallakurichi, Dindivanam, Coimbatore, Kadalur and Pondicherry. Contact in description. வெடிக்கும் தீபாவளியை இனிக்கும் தீபாவளியாக கொண்டாடுங்க. 250 கிராம் ஸ்வீட்ஸ் 100 ரூபீஸ் ஒன்லி. நாதன்ஸ் ஸ்வீட்ஸ், பிள்ளையார் கோவில் பஸ் ஸ்டாப், தரமணி.